அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் சயின்ஸ் டே இன்னைக்கு நம்முடைய ஸ்பேஸ் கிட்டத்தை சார்ந்திருக்கின்ற டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அவர்கள். ரொம்ப அழகாக ஒரு அனிமேஷன் திரைப்படம், 9 மினிட்ஸ் மூவி தான் அது. குழந்தைகளுக்கான சேட்டலைட் ரிலேட்டடாகவும் மற்ற பிளானட்ஸ் ரிலேட்டடாகவும் தெரிந்து கொள்வதற்கான அந்த ஆர்வத்தை தூண்டும் விதமான ஒரு அனிமேஷன் திரைப்படம். ரொம்ப அழகாக இது வந்து என்னடா நம்ம ஊரில் பண்ணியிருக்காங்கன்ட்டு நீங்கள் நினச்சிட வேணாம். நீங்கள் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ரொம்ப அழகாக அந்த 9 மினிட்ஸ் அந்த மூவி வந்து இன்றைக்கி திரையிடப்பட்டிருக்கு. அதை திரையிடப்படுகின்ற அந்த நிகழ்ச்சியில் என்னையும் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து டாக்டர் ஸ்ரீமதி கேசனை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக மாணவிகள் அதிகப்படியாக இன்றைக்கி வந்து ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹைப்ரிட் சேட்டலைட் வந்து நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுடைய பங்களிப்போடு அது வந்து இன்றைக்கி வந்து ஏவப்பட்டிருக்குது அப்படிங்கும் பொழுது, இது மட்டுமல்ல இதுக்கு முன்பு ஆசாதி சேட்டாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நகரப்புறத்தில் வாழ்கின்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவிகளாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற அந்த விதத்தில் இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் அவருடைய டீமுக்கும் இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறார்களோ அவருடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை இன்றைக்கி வந்து ஒரு நேஷனல் சயின்ஸ் டேவாக இருக்கின்றது, ரொம்ப பொருத்தமான நாளில் இன்றைக்கு ஒரு பொருத்தமான நிகழ்வு. அதேபோன்று இதில் அவங்களுடைய பங்களிப்பை செலுத்தி அனைத்து மாணவிகளோடும் இன்றைக்கு நாங்கள் வந்து அவங்கள கௌரவப்படுத்தி அவங்களுக்கு நாங்கள் மெடல் போட்டு ஒரு பெருமைப்படுத்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, இதுதான் நாங்கள் அவங்களை பெருமைப்படுத்தும் நினைப்பதை காட்டிலும் பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராக அது எனக்கான ஒரு பெருமையை நான் தேடிக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் அது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பல திட்டங்களை இன்றைக்கி வந்து அரசாங்கம் அவனுடைய மாண்பு முதலமைச்சர்கள் அரசு பள்ளியை சார்ந்து இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருக்காங்க என்று சொல்லும் பொழுது, அதில் இந்த மாதிரி குழந்தைங்கள் தங்களுடைய திறமையை பள்ளி வகுப்பறையில் வாங்குகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே உன்னை மதிப்பீடு செய்யாது, இது போன்ற திறமைகள் தான் உனக்கு வாழ்க்கைக்கான மதிப்பை தரும் அடிக்கடி சொல்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல நாள் என உங்களுக்கே தெரியும். ஏற்றம் தரும் தமிழகம் என்கின்ற அளவில் ஒரு 7 டிஃப்ரெண்ட் திட்டங்கள் இன்றைக்கி மார்னிங் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியில் வந்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதுலேயும் எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்கள் குறிப்பாக 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான காலை சிற்றுண்டி அப்படிங்கிறத வந்து இன்னும் விரிவுபடுத்தியிருக்கின்றார். அந்த வகையில் ஏற்கனவே ஒரு 114,000 குழந்தைகள் அதில் பயன்பெறுகின்ற சொன்னாலும் இன்றைக்கு இருக்கின்ற அந்த நிகழ்வின் மூலமாக இன்னும் கூடுதலாக ஒரு 56,000 குழந்தைகள் பயன்பெறுகின்ற வகையில் அதை விரிவுபடுத்துகின்ற அந்த பணியும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு இது போன்று அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகள் அவர்களை ஊக்கப்படுத்துவதாக இருந்தாலும் அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கலந்து கொள்வதை என்னுடைய கடமையாக வைத்து தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. பொதுவாக நம்ம உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் ஒரு நவம்பர் மாதத்து போலே அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். நம்ம இதில் எவ்ரி இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைடெக் லேப் மூலமாக இப்போ அதை நடத்தி கொண்டு தான் நீங்கள் வந்து பயிற்சினா நீங்கள் ஆஃப்டர் ஸ்கூல்ஸ் முடிஞ்சக்கப்புறமேட்டு உட்காந்து பேசுறதுங்கிறது காட்டிலும் அது ஒரு புறம் இருந்தாலும் ஹைடெக் லேப் மூலமாக அதுக்கான குழந்தைங்களுக்கான அந்த பயிற்சி தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. பட் இருந்தாலும் நான் எப்போதுமே நான் சொல்வது போல தான் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த லட்சியம் என்பது இப்போ கூட நாங்கள் பேசியிருக்கோம், புதுசாக சூட் போட்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்முடைய துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் அண்ணன் மாசனனும் அதுக்கான விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார்கள். ஆக அதற்கு விதிவிலக்கை பெறுகின்ற அதே வேளையில் மாணவ செல்வங்களுக்கான அவங்கள ஷேப் அப் பண்ணுறதுக்கான அந்த பணியும் தொடர்ந்து செய்து கொண்டுதான். இந்த படம் மாணவர்கள் பார்க்க ஏற்படுத்தி கண்டிப்பாக இன்றைக்கி அதை பார்க்கும்போது படம் இன்னும் முடியவில்லை என்று நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து முடிஞ்சிச்சுன்னா ஒரு பிளானட்ல போய் அவங்க லேண்ட் ஆகிற மாதிரி தான் முடிச்சிருக்கிறாங்க. அதை அதுக்கப்புறமேட்டு என்னென்ன இருக்க போகுது என்னென்னங்கிறதெல்லாம் இது குழந்தைங்களுடைய அந்த இமேஜினேஷன்ஸ் பவரை அது விரிவடையும் பொழுது இன்னும் அந்த குழந்தைங்க வந்து கிராப் பண்ணிக்க முடியும் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிற வகையில் தான் முடிந்திருக்கின்றது. கண்டிப்பாக இது அரசு பள்ளியை சார்ந்திருக்கேன், அரசு பள்ளிகளை இதை திரையிடுவதற்கான என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ கண்டிப்பாக. கண்டிப்பாக இருக்கிற நாங்கள் வந்து அதுக்கான டிஸ்கஷனாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை செய்து தர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய விருப்பம். தொடர்ந்து அதைதான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் நிதிநிலைமையை வந்து சரியாக வரும்பொழுது ஒவ்வொன்றையும் படிப்படியாக செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் வைத்திருக்கிறேன். ஏற்கனவே அவர் சொன்னது போல தான் தேர்தல் வாக்குறுதியில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அதை படிப்படியாக நிதிநிலைமைக்கேற்ப அதை கண்டிப்பாக செய்து தருவோம்.